எல்லா அப்டேட்டுகளையும் ரொம்ப துல்லியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். அதனால் துல்லியமான அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா வலிமை அப்டேட் தான். வலிமை அப்டேட் வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஹேஷ்டேக்னே சொல்லலாம். வலிமை அப்டேட் எப்போ வரும், வலிமை அப்டேட் எப்போ வரும், வலிமை அப்டேட் எப்போ கிடைக்கும்னு சேப்பா கிரவுண்டையே கதற விட்டவங்க அஜித் அவர்களுடைய ரசிகர்கள். சேப்பாக்கு மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இடம் கிடைத்து வலிமை அப்டேட் கேட்டு வலிமையை ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். இப்போ அதற்கு பிறகு போனி கபூர் மனம் உருகி 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் வலிமை படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு அறிவித்தாரு. ஏக குஷியில் இருந்தாங்க அஜித் ரசிகர்கள். ஆனால் இந்த அறிக்கை அவங்களுக்கு சந்தோஷத்தை தருமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நாங்கள் கொடுத்த முந்தைய அறிக்கையில் வருகிற மே 1ஆம் தேதி அஜித்குமார் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நடிப்பில் வினோத் இயக்கத்தில் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவதாக அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்பு வெளியே வரும்பொழுது கொரோனா நோயின் 2வது அலை வரும் என்றோ அதன் தாக்கம் சுனாமி போல தாக்கும் என்றோ சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த தருணத்தில் தேசமெங்கும் எண்ணற்றோர் பொருளாதாரம் இழந்து உற்றார் உறவினர் உயிரிழந்து நோய் பற்றிய பீதியில் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். இத்தகைய அசாதாரண சூழ்நிலையில் ஜி ஸ்டுடியோஸ் பே வியூ ப்ரொஜெக்டர்ஸ் இப்படத்தில் நடித்துள்ள கலைஞர்கள், பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எடுத்துள்ள முடிவின்படி வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு மற்றொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரின் நலனத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி மோனி கபூர் போட்டாருங்க. என்னப்பா இது, படம் தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் என்ன ஆக போகுது? ஒரு புரியாத புதிராக இருக்கிறாரு மோனி கபூர். அது அன்னைக்கு அஜித் அவர்களுடைய பிறந்த நாள், அது 50வது பிறந்த நாள், அதுக்கு வலிமை படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது கொடுத்துருக்கலாமே. இப்போ கொரோனா காரணம் கட்டி ஃபர்ஸ்ட் லுக்கை ஏன் பண்ணிருந்தீங்க? அப்போ படம் எப்போ? ஐயய்யா, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியான செய்தியை தான் கொடுத்துருக்காரு போனி கபூர். போனி கபூர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்ரீதேவி அவர்களுடைய கணவர். இதை எப்படி பார்க்குறீங்க?